ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2022-23 நடந்த ஜேஎஸ்ஓ எக்ஸாம்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு ஜியோகிராஃபி கொஷின்ஸ்க்கு. ஓகேங்களா? இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணலாம், எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. மூன்றாவது ஆப்ஷன் பாருங்கள், கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூணு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம ஒன்று எலிமினேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், மீதி எல்லாத்தையுமே ஆப்ஷன் ஈஸியாக போடலாங்க. எப்படி சார் எலிமினேஷன் பண்ணுறது பாருங்க, நமக்கு இந்த ஒன்றும் இல்லை, வடக்கு தெற்குன்னு போட்டு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பாருங்கள், இது மேற்கு கடற்கரைன்னு சொன்னாங்கன்னா இது கிழக்கு கடற்கரைன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்கள், அரபிக்கடல் எங்கே இருக்கும், அரபிக் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா மேற்கில் இருக்கும், பே ஆஃப் பெங்கால் கிழக்கில் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த அரபிக்கடல்னு கொடுத்துருக்கோம். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லா இதுலையுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்னது, சி மட்டும்தான் ரைட். முடிஞ்சே போச்சு ஆன்சர்ஸ். இது ஸ்மார்ட்டாக கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் நம்ம ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுறது. ஆனால் படிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது 10th புக்கில் இந்தியாவின் அமைவிடம் சொல்லிட்டு இருக்கோம். அதில் கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த லைன் அப்படியே மாறாமல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சார், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அந்த படித்த லைன் இன்னும் மாறாமல் அப்படியே கேட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்ல. பாருங்கள், மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன அழைக்கப்படுதுன்னா வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. கரெக்டா? கரெக்டு. ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கு நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன அழைக்கப்படுகிறது? செகண்ட் ஆப்ஷனில் வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்கள், அடுத்த கேள்வி இந்திய பாருங்கள், கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டலம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு லைன் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது பாருங்கள், கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டலம் என அழைக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? சரி, ஓகே சார், அப்கமிங் டேஸில் இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியை வச்சு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மூணு கேள்வி வர வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கிழக்கு கடற்கரை சமவெளியில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பாருங்கள், இதில் ஆறுகளால் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் அதிகமாக உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஏரி இருக்கும், எந்த நடுப்பு, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொல்லேரி ஏரி உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்கள், மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே, மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு என்ன அமைந்துள்ளது, சிலிக்கா ஏரி அமைந்துள்ளது. இதுதான் காயல் ஏரி. காயல் ஏரின்னு என்ன அர்த்தம், பிளாக் ஷீப் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்னீரும் உப்பும் கலந்து உப்பு நீர் ஏரியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் பிளாக் ஷீப் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க, காயல் ஏரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கேள்வி என்னான்னு கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு, தட்ஸ் கால்டு புலிக்காட் ஏரி அமைந்துள்ளது. அப்போ மூன்று கேள்விகள் இதில் அடங்கிடுது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு பேராகிராஃபை படிச்சிட்டாலே 10th புக்கில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலான்றது நமக்கு தெளிவாக தெரியுது. சார், அப்போ நம்ம லைன் பை லைன் எல்லா டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதை விட நம்ம சொல்லிக் கொடுத்த எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமா? எலிமினேஷனை ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி கான்செப்டை ஃபுல்லாக படிச்சுடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.